காரை ஓட்டும் போது ஐயோ அது அப்படி இருந்துச்சுங்க. 2 லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. சுபமுகூர்த்த பட்டுகளுக்கு PSR சில்க்ஸ் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது மேடு பள்ளத்தெல்லாம் இடிக்காமல் இருக்கிறதுக்காக வண்டி லைட்டாக கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிடும். ஒருவேளை சேத்துல மாட்டிக்குச்சு அப்படின்னா லோ ட்ராக்ஷன் லான்ச்னு ஒன்று இருக்கு, அதை ஆன் மட்டும் பண்ணிட்டா போதும், அதுவே சேத்துல நம்ம வெளியே கொண்டு வந்து விட்டுரும். இல்லையா இருக்கிறது கர்டைன். ஓஹோ, கர்டைன் தோசைன்னா வெயில் வந்து அதிகமா உள்ள வராது. மறைச்சிருச்சு. ஆமா, பங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்து இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணா இது வந்து ஃபுல்லா ப்ரோ சூப்பர் ப்ரோ காத்து வருது. BMW ஷோரூம் வாசல்ல அடி போய் நிக்கிறோம். நம்ம கூச்சமா இருக்கு உள்ள போகிறதுக்கு. உள்ள போறதுக்கு வேர்த்துருச்சு நமக்கு. நம்ம இந்த ஷோரூம் உள்ள போறோம், நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களோ, இன்னைக்கெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம் லைஃப்ல. திடீர்னு நம்ம திரும்பி பார்த்தா நம்ம அந்த அளவுக்கு பெருசா வளர்ந்துட்டோம். நான் நினைச்சேன் என்னால வாங்க முடிஞ்சது, என்னாலே வாங்க முடிஞ்சா இது யாராலையும் வாங்க முடியும். உட்காந்துருக்கிற காரு எவ்வளவு மதிப்பு ப்ரோ? ப்ரோ வணக்கம். வணக்கம் வணக்கம் ப்ரோ. நம்ம இப்போ உட்காந்துருக்கிற காரு எவ்வளவு மதிப்பு ப்ரோ? அது ஒரு 1.7 crore வரும் ப்ரோ. 1.5 கோடி கார்லயே உட்காந்துருக்கேன். இந்த பர்டிகுலர் காரை சூஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு ஐடியாவோட சூஸ் பண்ணீங்களா? இந்த ஸ்பெசிபிகேஷன் அப்படின்னு பார்த்து வாங்கினீங்களா? டிஃபெண்டர்ன்றது வந்து ஒரு ஃபிளாக்ஷிப்பான வெஹிக்கிள். ஓகே, இப்போ எப்படி ஐபோன்னா ஒரு ஃபிளாக்ஷிப் இருக்கு, இந்த பிராண்டுக்கே ஒரு வேல்யூ இருக்கும். அதில் ஒரு சில மாடல்ஸ் வந்து பேர் எடுத்திருக்கோம் இல்லையா. அது மாதிரி ஒரு ஒரு ஆஃப்ரோடிங் கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு நல்ல எஸ்யூவி அப்படின்னா டிஃபெண்டர் தான். ஆஃப்ரோடுக்கு வந்து ஆஃப்ரோடிங் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆஃப்ரோடர்னா டிஃபெண்டர் மட்டும் தான். அதை நான் பார்த்தோம் உங்களோட ஒரு வீடியோ. மலைக்கு மேல ஏத்துறது கூட அசால்ட்டா ஏத்துற மாதிரி ஏத்திருக்கீங்கல்ல. இப்போ நாங்க பாக்குறோம் இவ்வளவு பட்டன் பட்டனா இருக்குல்ல. இப்போ ஜெனரலா சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த வண்டிக்குள்ள இருக்கு. நம்ம என்ஜின்ல இருந்து வருவோம்னா இது வந்து 3000cc டீசல் என்ஜின். 3000cc-யா? 3000cc. சோ இது வந்து 300 bhp பவர், 650 Nm டார்க். சூப்பர். அண்ட் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இது நல்ல டார்க்கியான என்ஜின். சோ ஆக்சலரேட் பண்ணவுனே லோவர் ஆர்பிஎம்லயே நல்ல பவர் இருக்கும். ஏன்னா ஆஃப்ரோடிங் கேப்பபிலிட்டிக்கு இந்த லோ எண்ட் டார்க் தேவை. 650 Nm 1500 rpm-லயே வந்துடும். ஓகே, வண்டி வந்து ஐடியலிங்கில் 1000 இருக்கும், 5000 rpm வரையும் போவோம். ஓகே, 1500 rpm-லயே அந்த மொத்த டார்க்கும் கிடைச்சிடும். ஒரு மேட்டில் ஏற்றும் போது அந்த லோடுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டார்க் தேவை. ஒரு பெரிய வண்டி வேலை கொண்ட வண்டின்னா மொதல் எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படின்னு தான் கேட்பாங்க. 200 வரையும் போகும். பட் இந்த காரோட பர்பஸே ஹை ஸ்பீட் போகிறது கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எலக்ட்ரானிக்லி கட் பண்ணியிருப்பாங்க. 190 மேலே போகாத மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பட் இட் இஸ் கேப்பபிள். பட் 190, பட் வண்டியோட சைஸ் கம்மியாகி கீழே போச்சு. ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பீடு போனா திருப்பி மேலே ஏறது கீழே இறங்குதுன்னு இருக்கலாம். அந்த ஆப்ஷன் பேர் என்ன? ஸோ இது வந்து அடாப்டிவ் சஸ்பென்ஷனும் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஏர்மேட்டிக் சஸ்பென்ஷன்ல மூணு மோட் இருக்கு. ஒன்று வந்து ஆக்சஸ் ஹைட், நம்ம கார் பார்க்கிங்ல ஏறும் போது ரொம்ப ஹைட்டா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆக்சஸ் ஹைட். கார் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிக்கும். நம்ம ரோடுக்கு போனோடனே அகைன் நார்மல் ஹைட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆஃப் ரோடிங் ஹைட்டுன்னு ஒன்று இருக்கு. ஆஃப் ரோட்லாம் பண்ணும்போது மேடு பள்ளத்தெல்லாம் இடிக்காமல் இருக்கிறதுக்காக வண்டி லைட்டாக வந்துடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாகிடும். ஓகே, ஸோ அண்ட் இதில் வந்து
இன்னொன்று இந்த ஆஃப்ரோடிங் கேப்பபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக வெஹிக்கிள் வந்து இந்த டெரெயினை வந்து ரீட் பண்ணிட்டே இருக்கும். நம்ம தார் ரோட்ல போகிறோம் அப்படின்னா ரேர் வீலுக்கு மட்டும் பவர் போகும், லைட்டாக வீல் ஸ்லிப் ஆகுது அப்படின்னா ஃப்ரண்ட் வீலுக்கும் சேர்ந்து பவர் வரும். ரொம்ப சேத்துல ஓட்டுறோம் அப்படின்னா எந்தெந்த வீலுக்கு தனித்தனியாக வீல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்தந்த வீலுக்கும் தனித்தனியாக இதெல்லாம் அதுவே பாத்துக்கும். அதான் இந்த வண்டியோட பிரைமரி அட்வான்டேஜ். இதை தாண்டி சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ்ல நிறைய இருக்கும். கார்ல வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கும், ரொம்ப நேரம் ஓட்டும் போது முதுகுலாம் வேர்த்துரும் இல்லையா, இதுல வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கனால ஏசி வந்து இதுல கரண்ட் ஒரு பட்டன் அமுச்சு விட்டீங்க காத்து வந்துச்சு பின்னாடி முதுகுல வர்றது இல்ல, குளிர்ச்சிருந்து சீட்டே ஜில்லுன்னு இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். இதை தாண்டி வேற என்ன? ஆட்டோமேடிக் சென்சில் இருக்கு, 360 கேமரா இருக்கு. ஓகே. சோ அப்புறம் வெஹிக்கிள் சுத்தியுமே சென்சார்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் ரேடார் இருக்கு, இது வந்து அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். இப்போ நம்ம ஒரு 100 ஸ்பீட் செட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம், திடீர்னு ஒரு கார் வந்து ஃப்ரண்ட்ல ஸ்லோ ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்லோ ஆகும், அதுக்கப்புறம் அந்த கார் நவுந்த உடனே திரும்பியும் பழைய ஸ்பீடில் மெயின்டைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. ஸோ அது வந்து அங்கே ஃப்ரண்ட்ல ரேடார்ஸ் இருக்கும். அண்ட் இதில் ஆடாஸ் கிடையாது, அதாவது ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிக்கிற க்ரூஸ் கண்ட்ரோலில் மட்டும்தான் அது இருக்கும். ஓகே. ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் வந்து கொஞ்சம் இதில் கிடையாது. பட் ஏன்னா இந்தியன் ரோடுக்கு அது தேவையில்லை, நான் அந்த ஆடாஸே என்னால் யூஸ் பண்ணுது, அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ண முடியல. பக்கத்துல ஒரு பஸ்காரன் ரொம்ப க்ளோஸா வராங்க, அதுக்கு இந்த வண்டி பிரேக் அடிச்சிட்டு இருக்கு. சோ அந்த லேண்ட் டிசிப்ளின் இந்தியால இல்ல. நம்ம ரொம்ப ஓட்டறவங்க எப்படினால ஓட்டறாங்கங்கறதனால அது செட் ஆகல. திடீர்னு போயினே இருக்கும், டக்குன்னு ஒரு ஆள் குறுக்க வந்துருவான், அன்னைக்கு நமக்கு வந்து கஷ்டமாயிரும். ஓகே. அதனால ஆடாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு அது பெருசா தேவையில்ல. அண்ட் அதெல்லாம் ஆப்ஷனா, நம்ம வேணும்னா எனேபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்குமா? இதுல அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஓகே. இப்போ ஒரு சில கார்ல வந்து ஃபுல் கம்ப்ளீட் ஆடாஸோட வரும், வண்டி ரோட்ல போற இதெல்லாம் அதுவே சென்ஸ் பண்ணிட்டு போகும். அது ரொம்ப டஃப் இல்ல? பட் இந்தியாக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, அது சான்ஸ் இல்ல. இப்போ வரும்போதே நம்ம எத்தனை டூ வீலர் டக்கு டக்குன்னு குறுக்க வராங்க, அது என்ன ஆகுனா டூ வீலர் குறுக்கும் போது டமானு பிரேக் அடிச்சிடும். ஓகே. நம்ம ஹார்டே வெளியே வந்து விழுற அளவுக்கு நம்ம எதிர்பார்க்காத டைம்ல பிரேக் அடிச்சா அது என்ன பண்ணும்? அப்புறம் உங்க கார்ல என்னதான் ஆப்ஷன் இருக்கட்டும், ஓகே தான், ஆனா என்னை மாதிரி பல பேருக்கு இந்த கண்ணாடி ரொம்ப பிடிக்கும் போறாள், மேல நின்று ஊ அப்படின்னு கத்திட்டே நாங்க வந்து பீச் வரம் பார்ப்போம், நிறைய பேர் ஜாலியா போவாங்கல்ல. சோ அது என்ன என்ன ஆப்ஷன் அது? இதுக்கு பேர் வந்து பனரோமிக் சன்ரூஃப்னு சொல்லுவாங்க. பனரோமிக். ஆமா. இப்ப இது வந்து கர்டைன், ஃபர்ஸ்ட் லேயர் இருக்கிறது கர்டைன். ஓஹோ. சோ கர்டைன் க்ளோஸ் என்ன, வெயில் வந்து அதிகமா உள்ள வராது. ஓஹோ, மறைச்சிருச்சு. ஆமா. கியோ பார் பங்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்ம காரை ஸ்டார்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும், லாஸ்டா என்ன செட்டிங்ல இருக்கும் அந்த செட்டிங் போய்டும். ஓகே. நம்ம கிளிக் பண்ணா அந்த பனாரோமிக் சன்ரூஃப் வந்து மறுபடியும் முன்னாடி போயிருச்சு. இதுக்கு அடுத்து இன்னொரு பட்டன் கிளிக் பண்ணா ஓபன் ஆகும். ஆடா, இது வந்து ஃபுல்லா ப்ரோ, சூப்பர் ப்ரோ, இங்க காத்து வருது. ஆனா என்னன்னா சன்ரூஃப் வந்து இவ்வளவுதான் ஓபன் ஆகும், ஃபுல் இது ஓபன் ஆகாது. பர்பஸ் என்னன்னா இந்த மாதிரி மேல தலைய காமிச்சிட்டு எல்லாம் வண்டியில ஓட்ட கூடாது, ஓட்ட கூடாதுன்னா இந்த இதை வந்து லிமிட் பண்றாங்க. சூப்பர் சூப்பர். பட் குழந்தைங்க ஏதாவது நிறுத்துறோம், மூவ் பண்ணாம இருக்கோம்னா அப்ப நின்னு பாக்குறது, ஏதாவது பீச்ல நிக்கிறது, நம்ம என்ன பண்ணுவாங்க இதுல நின்னு பாப்பாங்களே, இதுல குழந்தைங்க இருந்து ஏத்தி விட்டு இப்படி கை காட்டுங்க. பட் அது வந்து ஒரு ரிஸ்க், அதை டெஃபினட்டா பண்ணவே கூடாது. ஏன்னா தடனா பிரேக் அடிச்சோம்னா நம்ம வடிவேல் மாதிரி ஊய் ஊய் ஊயின்னு சிக்கி வெளியே போய் விழுந்துருவோம். நீங்க இந்த டிஃபெண்டர் காரு சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஒன்று எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிஎம்டபிள்யூ ஷோரூம் வாசல்ல அப்படி போய் நிக்கிறேன், ரொம்ப தயங்கி தயங்கி அந்த ஷோரூம் குள்ள போகிறேன். நம்ம கூச்சமா இருக்கு உள்ள போகிறதுக்கு, உள்ள போறதுக்கு ஷோரூம் குள்ள போறதுக்கு கூச்சமா இருக்கு. ஆமா. அப்புறம் அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்திட்டு நான் போயிட்டு அந்த ஷோரூம் குள்ள போறேன், எனக்கு ஒரு காஃபி கொடுக்குறாங்க. பிஎம்டபிள்யூ ஷோரூம்ல காஃபி அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, என்னால அந்த காஃபியை மட்டும்தான் ரசிக்க முடிஞ்சது. உள்ளெல்லாம் வேர்த்துருச்சு நமக்கு, நம்ம இந்த ஷோரூம் குள்ள போறோம், நம்மள அசிங்கப்படுத்திடுவாங்களோ. அங்க வந்து தேவர் பொலைட், அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் வாங்க மாட்டேன்ட்டு, தேவர் பொலைட். அப்புறம் நான் டெஸ்ட் டிரைவ் கேட்டேன், டெஸ்ட் டிரைவ் கொடுத்தாங்க. நான் அந்த காரை ஓட்டும் போது ஐயோ, அது அப்படி இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கார் வாங்கிடணும். அன்னில இருந்து ஷோரூம்ல போயிட்டு புது கார் வாங்கணும்னு ரொம்ப ஆசை. ஹே மேன், ஹவ் மச் இட் இஸ், ஐ கேட் அந்த பொருள் வாங்கணும். சோ தட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ஆனா நம்பனான ஆழமா நம்பனேன், கண்டிப்பா நான் வாங்குவேன்னு நல்லா தெரியும். டிஃபெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு கார்ல எல்லா டைமே இருக்காது. இன்ஃபேக்ட் நம்ம சிஎம் ஸ்டாலின் சார் அவர்கள் கூட டிஃபெண்டர் கார் தான் வச்சிருக்காங்க. நீங்க ரோட்ல போகும்போது முதலமைச்சர் வந்துட்டாங்கப்பா அப்படின்னு யாராச்சும் சல்யூட் எல்லாம் போட்டிருக்காங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இந்த காரோட நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு, அவங்களா டிஎம்கேல இருக்கிறவங்க, அந்த போட்டோ இந்த காரோட போட்டோ எடுத்துட்டு அந்த ஸ்டாலின் தான் வராரு அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு அலப்பறை பண்ணாங்க. நானுமே வந்து
இந்த கார் வாங்கினோடனே போட்ட போஸ்ட்ல இந்த ஆடியோ போட்டிருப்பேன். எனக்கும் டிஎம்கேக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் அரசியலுக்குமே சம்மந்தம் கிடையாது. பட் எனக்கு அது ஒரு ரெக்கக்னிஷன் இல்லை. சிஎம் யூஸ் பண்ற கார் இப்ப பிராடோ லேண்ட் க்ரூசர்லாம் வந்து பயங்கர ஃபேமஸா இருக்கு, ஏன்னா நிறைய பொலிட்டிஷியன் யூஸ் பண்ணுவாங்க அக்ராஸ் தி குளோப், பெரிய தலை எல்லாருக்கிட்டையும். ஒண்ணு அவங்க அந்த கார்ல போனா கூட ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கான்வாயிலையாவது ஒரு லேண்ட் ரோவர் இருக்கும். எஸ்யூவினாவே லேண்ட் ரோவர் தான், லேண்ட் ரோவர் அளவுக்கு கெப்பபிலிட்டி எந்த அவங்க தான் மார்க்கெட் லீடர்ஸ் கண்டிப்பா. சோ அதனால எனக்கு இந்த வண்டி ரொம்ப ஸ்பெஷல். ஒருவேளை நம்ம சிஎம் பாக்க நேர்ந்தா கூட என்ன பேசல, நீங்க யோசிக்க தேவையில்ல சார், நீங்க நானும் ஒரே கார் தான் வச்சிருக்க அப்படின்னு கூட பேச்ச ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுல ஒரு பயங்கரமான விஷயம் நடந்தது. நான் வந்து என் வண்டி டெஸ்ட் ரைட் பண்றதுக்காக டிஃபெண்டர் கேட்டிருந்தேன், வீட்டுக்கு வந்தது. அப்ப கொளத்தூர்ல ஒரு ஃபங்க்ஷனுக்காக சிஎம் வராரு. நான் வந்து கரெக்டா எங்க வீட்டு பக்கத்துல அந்த ஜங்ஷன்ல நான் வந்து நிக்கிறேன், ரோட பிளாக் பண்ணிட்டாங்க போலீஸ். நான் இந்த பக்கம் அப்படி நிக்கிறேன், சிஎம் வந்து அந்த பக்கம் அப்படி வந்து திரும்புறாரு, அவரு டிஃபெண்டர்ல போறாரு, நான் டிஃபெண்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். வேற மாதிரி அன்னைக்கு வந்து நான் டிஃபெண்டர் வாங்குற ஐடியா எல்லாம் இல்ல, நான் டெஸ்ட் ரைடாவது அட்லீஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு தான் அந்த அந்த ஒரு மொமெண்ட் நடந்தது. சரி, ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து நம்ம இறங்கிடுவோம், சரி லைஃப்ல இது ஒரு அச்சீவ்மெண்டா இருந்துரும் அப்படின்னு சொல்லி பெரிய ரிஸ்க் எடுத்து நமக்கு அந்த ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இது மிகப்பெரிய ரிஸ்க் எனக்கு, நான் பயந்துதான் எடுத்தேன். ஆனா நின்னுப்பேன் அந்த காஃபி குடிச்சிக்கிட்டே அந்த காரை பார்ப்பேன். நான் ஆரம்பித்த இடம் பெயிண்டராக இருந்தாலும் பெயிண்ட் அடித்து நான் இந்த வண்டி வாங்கலை. பட் அதை தாண்டி அதெல்லாம் அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக தான் அது இருந்தது. பட் எனக்கு அன்னைக்கே தெரியும் கண்டிப்பாக பெரிய ஆள் ஆகும், ரொம்ப ஆழமான நம்பிக்கை. ஓகே, ஏன்னா அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே ஒரு பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க, இன்ஜினியரிங் இந்த படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நீ போயிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கா, எனக்கு வந்து கல்யாணம் நடக்குமான்ற கேள்வியெல்லாம் இருந்தது அந்த டைம்ல. ஏன்னா அதுல பெரிய கிரிட்டிசிசம், யார் பொண்ணு தருவா பெயிண்ட் அடிக்கிறான் அப்படின்னா நமக்கு பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்தது. கல்யாணம்னு பேசும்போது நான் வந்து மனைவியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது இல்லையா. ஸோ அவங்க எவ்வளவு சப்போர்ட்டிவ் இல்ல, அவங்களுக்கு பயங்கரமான பயம். என் ஒய்ஃப், என் ஒய்ஃபோட ஃபேமிலி எல்லாருமே வந்து இந்த ரெகுலர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்கணும், ஒரு பணத்தை சேவ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. பட் நான் இருக்கிற வாழ்க்கை எப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய லைஃப் ஸ்டைலு, பிஎம்டபிள்யூ காரில் போகிறது வந்தாவா அப்படி அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டு, பிராட் மைண்டு, ரொம்ப பிராட் மைண்டு. அவங்களுக்கு ஆரம்ப காலத்துலலாம் என் லைஃப்பில் வந்து நான்லாம் பொழைப்பேன், நான் ரெகுலரான மனித வாழ்க்கையை தான் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட கிடையாது. ஒரு தீவிரவாதியை கல்யாணம் பண்ணால் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அப்படி ஒரு ஃபீல் தான் இருந்தது. நானும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான லவ், நான் விட்டு கொடுக்குற இடத்துலலாம் இல்லை. ஓகே, என்ன ஆனாலும் சரி நம்ம வந்து கரம் பிடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இது. அவங்கக்கிட்ட நான் சொன்னது ஒன்று தான், சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, எப்படினாலும் உனக்கு கரை சேர்த்துருவேன், ஒரு ரெகுலர் ஃபேமிலி லைஃபை நல்லா டெஃபரெண்டாக கொடுத்துட முடியும், இது மட்டும் நீ எங்கிட்ட எதிர்ப்பாரு, இதெல்லாம் போனால் கூட பரவாயில்ல, பட் ஒரு ரெகுலர் ஃபேமிலி லைஃபை நல்லா டெஃபரெண்டாக கொடுக்க முடியும். நான் இருக்கவே இருக்கு பெயிண்ட் ப்ரஷ், அன்னைக்கு ஒரு நாள் காட்டுறேன், இருக்கவே இருக்கு பெயிண்ட் ப்ரஷ், என்ன ஆனாலும் சரி பெயிண்ட் அடிச்சா பெயிண்ட் அடிச்சா பெயிண்டர்லாம் கம்மியெலாம் இல்லைங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளங்க பெயிண்டருக்கு, இன்னும் ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு நாளைக்கு 1000 ரூபா ஒன்றரை ஷிஃப்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1500 ரூபா சம்பளம். ஸோ அதனால அது அதில் வருமானமும் நல்லா தான் இருந்தது. ஸோ அதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருந்தது. பட் அந்த தொழில் தான் பிரச்சனையே, ஏன்னா அழுக்கு இல்லாமல் ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கும் அழுக்கோட பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. சூப்பர் ப்ரோ, ரொம்ப நன்றி, காரை பற்றி பல விஷயங்கள் சொன்னீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டே வாங்க முடியாது, பட் இருந்தாலும் பார்த்து தெரியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சேன் என்னால் வாங்க முடிஞ்சது, என்னாலே வாங்க முடிஞ்சா இது யாராலையும் வாங்க முடியும், பெருசா போராட தயாரா இருக்கும், ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கும், இந்த 10 to 7 தான் ஒர்க் பண்ணுவேன், அப்புறம் விடிய விடிய ராப்பாக்கெல்லாம் வேலை செய்வேன், லீவுனாலே வேலை செய்வேன், எனக்கு பணத்தை புரட்ட முடியும், என்ன இல்லை என்னால அதுக்கு என்னோட மென்டல் பீஸை விட்டு கொடுத்து கூட பிசினஸ்க்காக உழைக்க தயாரா இருக்கேன், எனக்கு நிம்மதி வேணா குரோ ஆகணும் அப்படிலாம் வைராகி இருக்குன்னா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், கண்டிப்பா பெருசாகலாம். நன்றி ப்ரோ. நன்றி, நன்றி ப்ரோ.
ரெண்டு லிட்டர் சன்லாண்ட் ஆயில் வாங்கினா 18 ரூபாய் மதிப்புள்ள சக்தி மசாலா மஞ்சள் தூள் ஃப்ரீ. சுபமுகூர்த்த பட்டுகளுக்கு PSR Silks தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி.